நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஒரு குரூப் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நம்ம ரிப்ளை வந்து இமீடியட்டாக பண்ண முடியும், அதுக்காக ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்ட் குரூப் தான், நாட் அ ஃப்ரீ குரூப். ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும், பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு தேவையான கொரீஸ் வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணப்படும். 45 மினிட்ஸ்க்குள்ளேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணும். ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் இந்த கொரியில் மெசேஜ் பண்ணலாம், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு 100% ட்ரை பண்ணும் வித்தின் த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், 45 மினிட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ். அதே மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் கால் பண்ணி தான் அந்த கொரியை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்கமிங் டேஸில் ஐடிஆர் 1, 2, 3, 4 அதுக்கான ரிலேட்டட் வீடியோ இண்டிவிஜுவல் சிங்கிள் வீடியோஸ் வந்து உங்களுக்கு என்னோட யூடியூப் சேனலில் உங்களுக்கு அப்லோட் செய்யப்படும். அந்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு டேக்ஸ் லேபை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுக்கான வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து எந்த ஐடிஆர் ஃபார்ம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும், அப்போ தான் நீங்கள் கரெக்டான ஐடிஆர் ரிட்டர்ன் வந்து நீங்கள் ஃபைல் பண்ண முடியும். ஸோ அதனால நான் ஐடிஆர் 1, 2, 3, 4 ரிலேட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு எந்த ஐடிஆர் ஃபார்ம் வந்து நீங்கள் ஆக்சுவலாக சூஸ் பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐடிஆர் 1-ஐ பற்றி பார்ப்போம். What is ITR 1 and what is applicability? Salary resident individual having maximum income of 50 lakhs. அதாவது உங்களோட இன்கம் மேக்ஸிமம் வந்து 50 lakhs மேலே போகக்கூடாது சேலரி இன்கம். அப்போ நீங்கள் ஐடிஆர் 1 வந்து சூஸ் பண்ணலாம். இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, த இன்கம் சோர்ஸ் ஷுட் பி சேலரி இன்கம் ஆர் பென்ஷன் இன்கம். சேலரி இன்கம் இருக்கணும் இல்லை பென்ஷன் இருக்கணும், அவங்களுக்கு தான் ஐடிஆர் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்கம் ஷுட் பி சிங்கிள் ப்ராப்பர்ட்டி இன்கம். சேலரி இன்கம் இல்லாமல் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இன்கம் வருதுன்னா அது சிங்கிள் ப்ராப்பர்ட்டி இன்கமாக இருக்கும், அப்போ தான் வந்து ஐடிஆர் 1 வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தெர் கேன் பி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் எக்ஸ்க்ளூடிங் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஹார்ஸ் ரேசிங், கேம்லிங், லாட்ரிஸ் அண்ட் கிரிப்டோ கரன்சி, இது மாதிரி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து இருக்கக்கூடாது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்னா உங்களுக்கு ஹேவிங் இன்கம் ஃப்ரம் எஸ்பி அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம், டெபாசிட் இருக்கலாம், டிவிடெண்ட் இன்கமாக இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இன்கமாக இருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு இன்கம் அதர் சோர்சஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் ஐடிஆர் 1 சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் ஆக்டிவிட்டி அதாவது ஆஸ் ரேசிங், கேம்லிங், லாட்ரிஸ் அது மாதிரி இன்கம் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஐடிஆர் 1 நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பர்சன் ஷுட் நாட் ஹாவ் 1 மோர் ப்ராப்பர்ட்டி அவுட் சைட் இந்தியா. அதாவது பர்சன் ஷுட் நாட் ஓன் எனி ப்ராப்பர்ட்டி அவுட் சைட் இந்தியா. அவுட் சைட் இந்தியாவில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ஃபாரின்ல, அப்போ நீங்கள் ஐடிஆர் 1 வந்து சூஸ் பண்ண முடியாது. ஹி ஷி ஷுட் நாட் ரிசீவ் ரெவன்யூ ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். ஸோ அதர் கண்ட்ரிஸ் ரெவன்யூ ரிசீவ் பண்ணிங்கன்னா உங்களால் ஐடிஆர் 1 வந்து சூஸ் பண்ண முடியாது. ஃபேமிலி பென்ஷன் ரிசீவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஐடிஆர் 1 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஐடிஆர் 1 வந்து சூஸ் பண்ணலாம். இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது, டேக்ஸ் பேயர் ஒரு நாட் எலிஜிபிள் டு ஃபைல் ஐடிஆர் 1. அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐடிஆர் 1 யாருக்கெல்லாம் எலிஜிபிள்ன்றதை பார்த்துட்டோம், யார் ஐடிஆர் 1 யாருக்கு அப்ளிகபிள்னு பார்த்தோம். அடுத்து ஐடிஆர் 1 யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாதுன்றதை நம்ம பார்ப்போம், ஏன்னா அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டான ஃபார்ம்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ டேக்ஸ் பே ஆர் நாட் எலிஜிபிள் டு ஃபைல் ஐடிஆர் 1 யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ரெசிடென்ட் டேக்ஸ் பேயர் ரெஜிஸ்டர் சைட் வந்து நான் ரெசிடென்ட் இருக்கவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஐடிஆர் 1 சூஸ் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்கம் எக்ஸீடிங் 50 lakhs, உங்களோட சேலரி இன்கமாக இருக்கலாம், ஆனால் அந்த சேலரி இன்கம் வந்து அபோவ் 50 lakhs மேலே இருக்குன்னா நீங்கள் ஐடிஆர் 1 சூஸ் பண்ண முடியாது. ஈவன் சேலரி இன்கம், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், ப்ராப்பர்ட்டி இன்கம் எல்லாமே சேர்த்து உங்களோட டேக்ஸபிள் இன்கம் அபோவ் 50 lakhs மேலே போகுதுன்னா நீங்கள் ஐடிஆர் 1 வந்து சூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இஃப் த இண்டிவிஜுவல் இன்கம் கம் அண்டர் மோர் தென் 1 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோர் தென் 1 ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் நீங்கள் வந்து ஐடிஆர் 1 சூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஏர்ன் இன்கம் பை ப்ரொஃபஷனல் ஆர் பிஸ்னஸ். ப்ரொஃபஷனல் இன்கம் ப்ரொஃபஷனாக இருக்கீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் இன்கம் ரிசீவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஐடிஆர் 1 வந்து சூஸ் பண்ணக்கூடாது. த டேக்ஸ் பேயர் ரிசீவ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் விச் இன்க்ளூட் ஆக்டிவிட்டீஸ் லைக் லாட்ரி, கேம்லிங், ஹவுஸ் ரேசிங் அண்ட் கார் கேம்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடாக இருந்துச்சுன்னா அவங்க ஐடிஆர் 1 வந்து சூஸ் பண்ணக்கூடாது. த பர்சன் இன்கர்ட் லாஸ் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். த பர்சன் ஹஸ் இன்கர்ட் அ லாஸஸ் அண்டர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் தே மேட் அ லாஸ். ஸோ அவங்களும் வந்து ஐடிஆர் 1 சூஸ் பண்ண முடியாது. இஃப் த பர்சன் ஹாஸ் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல், ஷேர் மார்க்கெட் இல்லைனா வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இன்கம், அதில் கேபிட்டல் கெயின் இருக்குன்னா உங்களுக்கு, அப்போ நீங்கள் ஐடிஆர் 1 வந்து சூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் இன்கம், யுவர் அக்ரிகல்ச்சர் பர்சனாக இருந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து மோர் தென் 5000 மேலே உங்களுக்கு ரிசீவ் ஆகுதுன்னா
ஸோ நீங்க வந்து ஐடிஆர் ஒன் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் இன்வெஸ்டட் இன் அன்லிஸ்டட் இக்விட்டி ஷேர்ஸ், இக்விட்டி ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு அன்லிஸ்டட் இக்விட்டி ஷேர்லயும் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஐடிஆர் ஒன் சூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வர டைரக்டர் என்ன கம்பெனி, ஏதாவது கம்பெனியில் நீங்க டைரக்டரா இருக்கீங்கன்னா ஐடிஆர் ஒன் நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க ஐடிஆர் ஒன் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐடிஆர் ஒன் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க பெட்டரா ஃபைல் பண்ண முடியும். ஹாய், இந்த எக்ஸல் ஷீட், இந்த எக்ஸல் ஸ்பெட் ஷீட் வந்து ஐடிஆர் ஒன் அண்ட் டூ ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் சேலரி எம்ப்ளாய். நீங்க சேலரி எம்ப்ளாய் இருக்கீங்க பிளஸ் கேபிட்டல் கெயின் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இன்கம்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி உங்களோட டாக்ஸ் இம செலக்ட் பண்றது, வெதர் இட் இஸ் ஓல்ட் ஆர் நியூ, எது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்ன்றத பாக்குறதுக்கான டிசிஷன் மேக்கிங் ஸ்பெட்ஷீட் தான் இந்த எக்ஸல் ஷீட். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் மூலயமா உங்களோட டாக்ஸபிள் இன்கம் நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா ஃபில் பண்ணீங்கன்னா, அதை எல்லோ செல்ஸ் போட்டுருக்கோம்ல, அது எல்லோ செல்ஸில் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி உங்களோட ஓல்ட் டேக்ஸ் ரிசீவ் பெஸ்ட்டா இல்லை நியூ டேக்ஸ் ரிசீவ் பெஸ்ட்டான்றது உங்களுக்கு கிளியராக காட்டும். ஸோ அது மூலிமா நீங்கள் எந்த ஐடிஆரை நீங்கள் செலக்ட் பண்ணணும், எந்த டேக்ஸ் இமை செலக்ட் பண்ணணுன்ற டிசிஷனை ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலரி பிரேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி போடணும், அதே மாதிரி உங்களோட ஹெச்ஆர்ஐ டீட்டெயில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெச்ஆர்ஐ எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இந்த எல்லோ மார்க் போட்டால் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். எல்லோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இந்த எல்லோ மார்க்கில் போட்டால் தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்வளோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இது நீங்கள் போட போட என்ன ஆகும்னா ஓல்ட் ரிசியூமில் எது எலிஜிபிளோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதே மாதிரி நியூ ரிசியூமில் எது எலிஜிபிளோ, நியூ ரிசியூமில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்எல்லாம் அலோவபிள் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது அலோவ் பண்ணாது. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும், ஆனால் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எடுக்காது. ஸோ அதனால் அதே மாதிரி ஸோ அதுதான் நீங்கள் உங்களோட சேலரி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இங்கே என்ட்ரி போட போட ஓல்ட் டேக்ஸ் ரிசிப்டில் எது அலோவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கும். அதேமாதிரி நியூ டேக்ஸில் எது அலோவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணி எவ்வளோ டேக்ஸ் வரும் ஓல்டில் எவ்வளோ டேக்ஸ் வரும் நியூலன்றதை உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம். இது சேலரி பிரேக்கப் எல்லாமே இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், எஃப்டி, பேங்க் இன்ட்ரெஸ்ட், என்னென்ன இன்கம் இருக்கோ அதுவும் நீங்கள் இங்கே என்ட்ரி போகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்குன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் வெதர் இட் இஸ் செல்ஃப் ஆக்கியபைட் ஆர் லெட் அவுட், அது ரெண்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி டிடக்ஷன் எடுத்துக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்கியபைட்னா உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரிசியூமில் எடுக்காது. அதே நீங்கள் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா ரெண்ட் ரிசீவ் ஆகுதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் நியூ டேக்ஸ் ரிசியூமில். ஓல்ட் டேக்ஸ் ரிசியூமில் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு அலோவ் பண்ணுங்களா. அதே மாதிரி கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் நமக்கலாம் இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அந்த டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டிடக்ஷன், நீங்கள் நார்மலாக டிரெக்ஷன் இருக்குன்னா நீங்கள் எல்லா டிரெக்ஷன் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் ஓல்டு டேக்ஸ் பெஸ்ட்டாக நியூ டேக்ஸ் பெஸ்ட்டான்றது உங்களுக்கு காட்டும். நியூ டேக்ஸில் உங்களுக்கு டிரெக்ஷன் எடுத்துக்காது, பட் ஆனால் ஓல்டு டேக்ஸில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. ஸோ ரெண்டுத்தையும் போட்டுட்டிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஃபிகர் வந்து எவ்வளோ உங்களோட டேக்ஸபிள் ஸ்பெஷல் ரேட், அதாவது கேபிட்டல் கெயின் மற்ற விஷயங்கள் கேபிட்டல் கெயின் அதாவது நார்மல் டேக்ஸ் இல்லாமல் ஸ்பெஷல் ரேட் வர டேக்ஸில் எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வந்திருக்கு, அதே மாதிரி நார்மல் டேக்ஸில் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, அதுக்கு அகைன அகேன்ஸ்டாக எவ்வளோ டேக்ஸ் வருது, ஸ்பெஷல் ரேட்டில் எவ்வளோ, நார்மல் ரேட்டில் எவ்வளோ, டோட்டல் டேக்ஸ் எவ்வளோ வருது. ஸோ டோட்டல் டேக்ஸ் ஓல்டில் எவ்வளோ வருது, நியூவில் எவ்வளோ வருது, அதோட செக்ஸஸ் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் டோட்டல் டேக்ஸ் பேயபிள் எவ்வளோ டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுவோம், ஓல்ட் டேக்ஸ் ரிசியூம் நம்ம சூஸ் பண்ணலாமா இல்லை நியூ டேக்ஸ் ரிசியூம் செலக்ட் பண்ணலாமன்ற டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே மேலே உங்களுக்கு காட்டும் ஓல்ட் டேக்ஸ் ரிசியூம் படி 2 lakh பே பண்ணலாம், நியூ டேக்ஸ் ரிசியூம் 2,91,000 பே பண்ணலாம். இங்கே சம்மரியும் உங்களுக்கு காட்டிடும், அது உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம் 18,34,000, நியூ டேக்ஸ் ரிசியூம் படி 22,37,000, ஸோ டிடக்ஷன் 4,75,000. ஸோ நியூ ஓல்ட் டேக்ஸ் ரிசியூம் படி ஒன்லி நெட் இன்கம் வந்து 13,59,000 தான் வருது, ஆனால் நியூ டேக்ஸ் ரிசியூம் படி 22,37,000. ஸோ இது படிக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஓல்ட் டேக்ஸ் ரிசியூம் வந்து பெஸ்ட்டாக வரும். ஸோ இது மாதிரி இது வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். இது மாதிரி உங்களோட டேக்ஸபிள் இன்கம் ப்ளஸ் இன்கம் அதர் சோர்ஸ் மற்ற இன்கம் எல்லா டீட்டெயிலும் உங்களோட இன்கம் டீட்டெயிலாம் இங்கே என்ட்ரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓல்டு பெஸ்ட்டாக நியூ பெஸ்ட்டான்றது உங்களுக்கு காட்டும். இது ஒன்லி ஃபார் ஐடிஆர் ஒன் அண்ட் டூ, சேலரி எம்ப்ளாய், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ப்ளஸ் கேபிட்டல் கெயின், அப்புறம் ரெண்டல் இன்கம், ஐடிஆர் ஒன் அண்ட் டூக்கான ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் உங்களோட டேக்ஸ் ரிசியூமை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம், ஒன்னா இல்லை ரெண்டா செலக்ட் பண்ணணுன்ற டிசிஷன் வந்து ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப், எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்போம். இல்லைனா வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.